வணக்கம் நண்பர்களே, இந்த வெயில்லேருந்து தவிச்சு ஒரு சூப்பரான கூலான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணின உடனேவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது, மலைகளின் இளவரசி அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற நம்மளோட கொடைக்கானல். பட் அந்த கொடைக்கானல் போகணும் அப்படின்னா இப்போ பீக் சீசன், அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணுறது, ஆன்லைனில் நான் ரூம் ரெண்ட் செக் பண்ணால் எனக்கு 2000-3000 காட்டுது, அங்கே இருக்கிற லோக்கல் பிளேசஸை சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு என் கேபுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க எனக்கு 4000-5000 சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம் பண்ணி ஃபேமிலியோட ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சூப்பர் ட்ரிப் போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் ஒரு 400 ரூபி இருந்தால் போதும், நம்மளால் கொடைக்கானல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட முடியும். லோக்கல் கொடைக்கானல் சைட் சீயிங் யார் கூட்டிகிட்டு போகிறா, 400 ரூபீஸில் எப்படி உங்களால் சுற்றி பார்க்க முடியும், இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எந்தெந்த பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கிறது கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் விர்ச்சுவலாக என் கூட வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது 3 சீரீஸாக வரும். பார்ட் 1 லோக்கல் பிளேசஸ் எப்படி சுற்றி பார்க்கறது, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, பார்ட் 2 எங்கே ஸ்டே பண்ணலாம், எப்படி ஸ்டே பண்ணலாம், பார்ட் 3 பூம்பாறைக்கு எப்படி ஒரு 90 ரூபீஸில் உங்கள் ஃபேமிலியை பூம்பாறை வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற முருகன் கோயிலை தரிசிச்சுட முடியும். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு சூப்பர் பேக்காக கொடுக்குறேன். வாங்க பார்த்துட்டு எல்லாமே வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் போகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ரீச் ஆக வேண்டிய இடம் திண்டுக்கல். நிறைய வழியில கொடைக்கானல் ரீச் பண்ண முடியும், பட் சேஃபஸ்ட் சூப்பரான ரூட், ஈஸியான ரூட் அப்படின்னா திண்டுக்கல் டு கொடைக்கானல் தான். போகக்கூடிய வழியெல்லாம் ரொம்பவே சீனிக்கா சூப்பர்வா இருக்கும். நீங்க கார்ல போனா தான் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க நிறைய பேர், அப்படி கிடையாது. பஸ்ல போனாலுமே சூப்பர்வா அந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் உங்களால என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நீங்க அந்த வியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் பஸ்ல போன வரையும் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். மஞ்சளாறு டேம் வியூ இது எல்லாமே பஸ்லேருந்தே சூப்பரா தெரியும். அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் போகிறது ட்ரை சீசன்னால கொஞ்சம் ஹில்ஸ் எல்லாம் காஞ்சிருக்க மாதிரி இருக்கும், பட் அந்த ஹில்ஸில் ஏற ஏற அந்த சில்னஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏப்ரல் மே இது ரெண்டுமே சூப்பர்வான சீனிக்கான டைம், அங்கே வந்து பீக் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க, மஞ்சளாறு வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 90 ரூபி பர்சன் இருந்தால் திண்டுக்கல் டு கொடைக்கானல் நீங்கள் பஸ்ஸில் ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும், சூப்பர்வாகவும் இருக்கும். அங்கே ரீச் பண்ணிட்டு ஒரு பர்சனுக்கு 300 ரூபி சார்ஜ் பண்ணுவாங்க அங்கே இல்லை லோக்கல் சைட் சீயிங்க சுற்றி காட்டுறதுக்கு. நீங்கள் ஒரு 12 o'clock to 1 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு நான் சொல்கிற அந்த பேக்கேஜை எடுத்துக்கோங்க. ஒரு பர்சனுக்கு 300 சார்ஜ் பண்ணுவாங்க. அங்கேருந்து உங்களை எடுத்துகிட்டு போய் மோயர் பாயிண்ட்டு லேக் வியூ எல்லாமே காமிச்சு கொண்டு வந்து விட்ருவாங்க. சில்வர் ஃபால்ஸோட வியூ தான் பஸ்லேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. இதை தான் நீங்கள் காரில் போனால் இங்கே நிப்பாட்டி காட்டுவாங்க, பட் நம்ம பஸ்லேருந்து பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான். பட் அதுங்க இறங்கி பார்க்குற அளவுக்கு ஒன்று இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு நேராக கொடைக்கானலில் கண்டினியூ பண்ணி ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவல் பண்ணும்போது உண்மையாகவே நான் வீடியோவில் காட்டுறதோட நேரில் பார்க்கறது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே கொடைக்கானல் ரீச் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த டூர் பேக்கேஜை புக் பண்ணிக்கோங்க. நான் எந்த டூர் பேக்கேஜில் புக் பண்ணியிருந்தேன்னா ஸ்ரீ ஐயப்பா ட்ராவல்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜில் புக் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஒரு பர்சனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 20 பேர் போகக்கூடிய வேனில், வோல்வோ வேனில் நம்மளுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அவங்களே எல்லா பிளேசஸும் சுற்றி காமிச்சு நம்மளை கொண்டு வந்து விட்ருவாங்க. இடையில ஒரு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு லோக்கல் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு, இப்போ குணா கேவ்லாம் போகிறதுக்கு டிக்கெட், என்ட்ரி டிக்கெட்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களே அதை எடுத்துப்பாங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிற இடம் அப்பர் லேக் வியூ அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்னா கூட்டிகிட்டு போவாங்க. கீழே கொடைக்கானலில் இருக்க லேக்கை நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அது ஒரு இந்திய வரைபடம் மாதிரி தெரியும். அந்த வியூ அந்த இடத்துலேருந்து அதை பார்க்கறது உண்மையாகவே சூப்பர்வான ஃபீலிங்காக இருக்கும். அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் பார்க்கக்கூடிய இடம் அப்பர் லேக் வியூ அப்படிங்கிற பாயிண்ட்டை. இது நீங்கள் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம எங்கே போவோம் அப்படின்னா மோயர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது மோயர் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயரோட நேம், அவருக்கான சிலை அங்கே வச்சுருப்பாங்க. கொடைக்கானல் டு மூணார் ரொம்ப பழைய ரூட், அவங்க ஆங்கிலேயர்கள் ஃபார்ம் பண்ண ரூட்டை வந்து அங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும். அந்த கொடைக்கானல் டு மூணார் ரூட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். பட் இப்போ இது ஆப்ரேட்டில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். பட் அங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். மோயர் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கீழேருந்து பார்க்கறது. மோயர் பாயிண்ட்டோட சும்மா நார்மல் இடத்துலேருந்து நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பட் மோயர் பாயிண்ட்லேயே மேலே ஏறி ஸ்டெப்ஸ் ஏறி போய் ஒரு இடத்துல நின்று பார்க்குற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த மோயர் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ஹில்ஸில் நிறையா குட்டி குட்டி வில்லேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கீழேருந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த டாப் வியூவில் போய் அதுவும் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மோயர் பாயிண்ட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். சாப்பிட்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அதாவது ஹில்ஸில் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்வீட் கார்ன், அந்த சோளம் சுட்டு தருவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ், இது மாதிரி வெரைட்டி ஆஃப் திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். இதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போக ஆரம்பிப்பீங்க. பட் மோயர் பாயிண்ட்ல
உங்களுக்கு ஒரு 15 to 20 minutes சூப்பர்வாகவே போகும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் போயிருந்தது பீக் சீசன்ங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌட் இருந்தது, பட் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது அந்த பிளேஸை. இதை முடிச்சுட்டு உங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு போவாங்க. பைன் ஃபாரஸ்ட் உங்களுக்கே தெரியும், ஃபோட்டோஷூட்டுக்கு சூப்பர்வான பிளேஸ்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற அந்த சில்னஸுக்கும் அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபீலுக்கும் வேறு லெவலில் இருக்கும். பைன் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குதிரை சவாரி பண்ணலாம். ஒரு 100 rupees கொடுத்தீங்கன்னா உள்ளேயே உங்களுக்கு ஹார்ஸ் ரைட் கொண்டு போய் காட்டுவாங்க, ஹார்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட்லேயும் கொடுப்பாங்க. இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். மோயர் பாயிண்ட்லேருந்து அடுத்து ஒரு 2 kilometers உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் வந்துடும். பைன் ஃபாரஸ்ட்லேருந்து அடுத்து குணாகேவ் வந்துடும். போய் வாக்கே குணாகேவ் உங்களால் பைன் ஃபாரஸ்ட்லேருந்து போயிட முடியும். நீங்கள் பாருங்கள் அந்த குதிரைகள்லாம் இருக்குல்ல, இதில் நீங்கள் ஏறி ட்ராவல் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே பைன் ஃபாரஸ்ட்ல உங்களால் பண்ண முடியும். இதை முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம மெயின் பிளேஸுக்கு போவோம். அதுதான் மஞ்சுமல் பாய்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இப்போ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற குணா கேவ், குணா பாறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குணா பாறைக்கே போகிறோம். குணா பாறையை சுற்றி வேலி போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து நம்ம இப்போ பார்க்குற வியூ தான் இது, அந்த வேலியில் நின்று நம்ம பார்க்குற வியூ தான் இது. இது எக்ஸலண்ட்டாக இருந்தது. 4:30 பிஃபோர் நீங்கள் போயிடணும், அதுக்கு மேலே போனீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4:30 பிஃபோர் இதை போய் பார்த்துருங்க. இந்த குணா கேவ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியிலேருந்து சுற்றி பார்க்கறத தவிர அந்த டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, குகை மாதிரி இருக்கும்ல, அந்த இடம் ஃபுல்லாக வெல்டு மெஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸியாகவே நீங்கள் பார்க்க முடியும். அந்த வெல்டு மெஸ் மேலே நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஃபோட்டோ ஷூட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 hour, ஒரு 1/2 hour to 1 hour சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் இந்த குணா கேவை பொறுத்த வரைக்கும். இங்கே நீங்கள் காரில் போனால் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருப்பீங்க. திருப்பி சொல்கிறேன், காரில் போகிறத விட பஸ்ஸில் போங்க, அதுதான் ரொம்ப சேஃப். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டினீங்கன்னா ஏண்டா நம்ம கார் எடுத்து வந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணிடுவீங்க. பஸ்ஸாக இருந்ததுன்னா அவங்க முன்னாடியே ஒரு 1/2 kilometer நிப்பாட்டி நீங்கள் சும்மா நடந்து போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க, அதுக்குள்ளே நான் பண்ணி அங்கே கொண்டு வந்தேன், ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணிக்காமாங்க. ஸோ இறங்கி நடந்து போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். பட் காரில் போனீங்கன்னா பார்க்கிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன், நான் கார் எடுத்துகிட்டு போகல நல்ல வேலை நினைச்சு ஃபீல் பண்ண, அதனால தான் இதை சொல்றேன். ஜஸ்ட் ஒரு 300 எல்லா பிளேஸும் ஈஸியா பாக்கிறது எப்படி இருக்கும், இல்ல கார்ல நம்ம பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு இடத்துல நின்று கஷ்டப்பட்டு பாக்கிறது எப்படி இருக்கும், அதனால சொல்ல வரேன். உங்களோட விஷ் நீங்க பாருங்க, இல்ல அப்படின்னா நீங்க கார் எடுத்துட்டு போய்க்கலாம், உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பில்லர்ஸ் ராக் பார்க்கலாம். பில்லர்ஸ் ராக் சூப்பரான வியூ பாயிண்ட்ங்க. பட் நான் வந்து உள்ள போய் பார்க்கல, வெளியில இருந்தே பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சதுனால நாங்க உள்ள நடந்து போய் பார்க்கல, அதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 pillars தனித்தனியாக சப்போர்ட் இல்லாமல் நிற்கிற மாதிரி இருக்கும். அடுத்து கோல்ஃப் கிரவுண்ட் பார்ப்பீங்க. கோல்ஃப் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக மேன் உருவாக்கினா கோல்ஃப் கிரவுண்ட் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கோல்ஃப் கிரவுண்டே இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைட்லேயுமே கோல்ஃப் கிரவுண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நேச்சுரலாகவே அது பார்க்க சீனிக்காக இருக்கும். அங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போது ஒரு வியூ பார்த்தோம். என்னன்னா அந்த குணாகேவிலேருந்து இதுக்கு வர வழியில் ஒரு வியூ பார்த்தோம். என்னன்னா அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சுங்க. காட்டு மாடுகளை லைவாக பார்த்தோம், அது ஒரு கூட்டமாக மேய்ச்சலுக்கு இருந்ததை பார்த்தோம். ஈவினிங் டைம் ஆனதுனால அது வந்திருந்தது போலக்கு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. அங்கே பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் பார்த்தது பாம்பாறு வாட்டர் ஃபால்ஸ். பாம்பாறு வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது, ஏன்னா ட்ரை சீசனில் போயிருந்ததுனால. பட் நீங்கள் அதோட ரெயின் சீசன்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வாட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு 500 years ஓல்டு ட்ரீயை பார்க்க போனோம். 500 years ஓல்டு ட்ரீன்னு சொல்கிறாங்க, ரொம்ப நாளாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 years இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரீயை பார்த்து முடிச்சுட்டு லாஸ்டலா சர்ச்சுக்கு வந்தோம். இந்த சர்ச் என்ன இம்பார்ட்டன்ஸ்னா ஃப்ரான்ஸில் ஒரு சர்ச் இருக்குது, அதே மாதிரி கொடைக்கானலில் இந்தியாவில் ஒரு சர்ச் இருக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். சூப்பராக இருந்தது அந்த சர்ச்சோட வியூ. இது முடிச்சுட்டு உங்களை கொண்டு வந்து லேக்கில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங் போய்க்கலாம், இல்லை பக்கத்தில் இந்த பிரெயின் பார்க்குக்கு நடந்து போய் பிரெயின் பார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் முடிச்சுட்டு உங்களோட day 1 ட்ரிப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. day 2 நீங்கள் பஸ்ஸில் கிளம்பி பூம்பாறை எப்படி போகலாங்கிற வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். ஏன்னா காரை நீங்கள் எடுத்தீங்க பூம்பாறை போகிறதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃபேமிலி போகிறதுக்கு மினிமம் அவங்க உங்கள்கிட்ட ஒரு 3000 to 5000 rupees வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா 3000 rupees நான் கம்மியாக சொல்கிறேன், 3500 rupees ஒரு என்கிட்ட ஒருத்தர் லீஸ்ட்டாக கேட்டார், அதனால சொல்கிறேன். 3500 to 5000 வரையும் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க பீக் சீசன்லாம். பட் அதே விஷயத்த ஒரு 22 rupees பர் பர்சன் பஸ் டிக்கெட் எடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்தாலும் சூப்பராகவே பார்த்துட்டு வந்துடலாம். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், ஸ்டேக்கு எவ்வளோ செலவாச்சு, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த சீரீஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.